ஹாய் இந்தியா இன்ட்ராக்ஸ் வியூஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாட்ரூம். இன்றைக்கி சாட்ரூம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சிலம்பரசன் எஸ்டிஆர். ஆமாங்க, தன்னோட வடசனி திரைப்படம் பற்றியும் ஓசி திரைப்படம் பற்றி ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிக்க போகிறார் இதோ நம்மோட நடிகர் சிம்பு. இந்தியா இன்ட்ராக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஹாய், ஓசி படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதை பற்றி சொல்லுங்க. நானும் ஈகராக தான் வெயிட் பண்ணுறேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மாஸ் ஃபிலிம் அண்ட் ஒரு ஹிந்தியில் பெரிய ஹிட்டான படம், சல்மான் சார் நடித்த படம். ஸோ அதனால் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இந்த படம். கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வந்திருக்கு, நல்ல உழைப்பு, சாங்ஸ் நல்லா ஹிட்டாகிருக்கு, படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு விடிவி எப்படி எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சோ அந்த மாதிரி கமர்ஷியலாக வந்து உஸ்தி வந்து பேர் வாங்கி கொடுக்கும்னு நினைக்கிறேன். கங்கிராஸ் சார், இந்த படத்தை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். நீங்கள் இந்த படத்துக்கு ஃபிசிக்கலி நிறைய விஷயங்கள் தயாராகிறதா கேள்விப்பட்டோம், அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பட் என்ன, இந்த படத்துக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால தான் சரி கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீனாக இருந்தது. ஸோ அதனால தான் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தியேட்டரில். தமிழ்நாட்டு சூப்பர். அண்ட் வடசினி படம் வந்து ஒரு பெரிய கியூரியஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம், நீங்களும் வெற்றிமாறன் காம்பினேஷன், அண்ட் அதை பற்றி சொல்லுங்கள். வெற்றிமாறன் சார் வந்து ஆக்சுவலாக நான் ஜிவி பிரகாஷ் ஸ்டுடியோவில் காலை ஷூட்டிங் அந்த டைம்லேருந்தே நல்ல பழக்கம். அப்போது சொல்லிட்டுருப்பார் இந்த மாதிரி நிறையா ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு ஸ்கிரிப்ட் அப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னார். அப்போ நான் கேட்டு இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, இது கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அதுக்கப்புறம் அவர் ஆடுக்களம் பிஸி ஆகிட்டார். ஆடுக்களம் முடிஞ்சு அப்புறம் சொன்னார், இந்த ஸ்கிரிப்ட் நான் பண்ணுறதா இருக்கேன், பண்ணலான்னு. கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம். கண்டிப்பாக எனக்கு என்னோடய இப்போ நான் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்க வேணான்னு சொல்லி தான் மாறி மாறி பண்ணிகிட்ருக்கேன். லைக் விடிவி மாதிரி இருக்காது, வானம் வானம் தென் ஆகின், இப்போ ஒஸ்தி, ஒஸ்திக்கு அப்புறம் போடா போடி, வேட்டை மன்னன், அதே மாதிரி இந்த வடச்சென்னையும் அந்த ரோல் வந்து இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ரோல். ஒரு லோக்கல் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு வட சென்னையில் இருக்கிற ஒரு ஒரு கேங்ஸ்டர் படம் அது. ஸோ என்னோடய கரியருக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும். சூப்பர். நீங்கள் பாலிவுட்டில் என்ட்ரி கொடுக்க போகிறீங்க அப்படின்னாங்க, அது நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாமா பாலிவுட்டில்? பாலிவுட் அப்படின்லாம் இல்லை, நல்ல ஆஃபர்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். பட் இப்போதைக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், வெரி நைஸ் டைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்ம சாட்ரூம் நிகழ்ச்சி எனக்கு சிம்பு பேசினார், ரொம்ப அழகாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ ஒஸ்தி படம் அவர் சொல்லும்போது கண்டிப்பாக படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வடசனி திரைப்படத்துக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தன், பை ஃப்ரம் பாலாஜி ஸ்டேடியம் இந்தியா இன்ட்ராக்ஸ். நன்றி, வணக்கம்.